நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்ப சோழன். ஆண்டவனே விரும்பாத ஆட்சி திமுக ஆட்சி. அற்புதப்படுத்த களத்தில் இறங்குவோம். கும்பகோணத்தில் வரலாறு வெளியிட்டு அதிர்ச்சி அளித்த அண்ணாமலை. உண்மையாகவே திமுக ஆட்சி ஆண்டவன் விரும்பலையா? ஏன் அப்படி சொன்னார் அப்படின்றத இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோங்க. இன்னைக்கு பல முக்கிய ஈவெண்ட்கள் தமிழக அரசியல் களத்தில் நிகழ இருக்குது. நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பூத் ஏஜென்ட் கூட்டத்தை வந்து சூலூர்ல நடத்த போறாராம். சரி, நடத்தட்டும் நடத்தட்டும். அடுத்தது அதிமுகவுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது சென்னை வானகரத்தில் நடக்க போது. நமக்கு அது முக்கியமான செய்தி. அதுல என்ன தீர்மானங்கள் ஏற்றப்படுகிறது, தேர்தல் எப்படி சந்திக்க போறாங்க, அந்த விஷயத்தையும் அவங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு அறிவிக்கின்ற செய்தியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதனையும் தாண்டி நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு தென் மாவட்டத்தில் குறிப்பா 4 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. வெள்ள பாதிப்பு பணிகளை பார்வையிடுகின்றாங்க. வெள்ள பாதிப்பு பணிகளை பார்வையிட்டு விட்ட பிறகு வெள்ள பாதிப்பினால் ஏற்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அவங்க ஏதாவது நிவாரணங்களை அறிவிக்கிறாங்களா, இல்ல மத்திய அரசாங்கமானது ஏதாவது தரப்போகுதா என்பதை பற்றி சொல்லுவாங்க. அந்த செய்தி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேங்க. இப்போதைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. அப்படி நேத்து தொடங்கின இடம் வந்து பாபநாசம் மற்றும் கும்பகோணம் இடத்துல, ரெண்டு இடத்துல பேசியிருக்கிறாரு. அப்படி பேசுகின்ற போது அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 3 வீடியோ கிளிப்பிங் நான் எடுத்திருக்கிறேன். அதனையும் தாண்டி நேத்து இந்த நடைப்பயணம் தொடங்குவதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து செய்தியாளர் மத்தியில் ஒன்று சொன்னார். என்னன்னா, திமுகவினரை பொறுத்த வரைக்கும் வம்படியாக மத்திய அரசாங்கத்துடன் மோதுவது தான் உங்களுக்கு வேலையை அன்றி மத்திய அரசாங்கத்திடம் இருந்து தமிழக மக்களுக்கு ஏதாவது நன்மை பெற்று தர வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. அவங்க ஜனவரி மாதம் 2 மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி விமான நிலையம் திறப்பதற்காக வருகின்றார். அந்த திறப்பு விழாவுக்கு இன்றைக்கே அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம், மோடிக்கு வரக்கூடாது என்று. மோடி எப்ப தமிழகம் வந்தாலும் கோ பேக் மோடி தான், விடமாட்டோம், இப்போதே ஆரம்பிச்சிட்டோம், எங்க சாம்பிளை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்கி கோ பேக் மோடி என்று ட்ரெண்டிங் பண்றதாக நினைச்சுக்கிறாங்க. ஆனா நாங்க தான் பாவம் பார்த்து போனா போட்டோம் அப்படின்னு விட்டு வச்சிருக்கோம். எங்க தம்பிங்கிட்ட நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், எங்க ஆளுங்க களத்துல இறங்கி அவ்வளவுதான், நடக்கிறத வேற நீ ஆனா மோதி பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் தமிழகத்திலே முதல்வர் அவர்கள் எங்க போனாலும் சரி கோ பேக் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக எங்களால ட்ரெண்டிங் பண்ண முடியும். எங்களுக்கும் எப்படி எல்லாம் டூல் கிட்ட நடைமுறைப்படுத்தணும், என்ன பண்ணணும், எப்படி ட்ரெண்டிங் பண்ணணும், எல்லா விஷயங்களும் எங்களுக்கு அத்துப்படி. அதனால எங்கிட்ட வீணா மோதி பார்க்க வேண்டாம், நாங்க முதல்வருக்கு மரியாதை கொடுக்கறோம், என்ன இருந்தாலும் எங்க முதல்வர் அந்த சேருக்கான மரியாதையை நாங்க கொடுப்போம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு, நாங்க கோ பேக் ஸ்டாலின் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்ல மாட்டோம் அப்படின்னாருங்க. திமுக ஐடி விங்ஸ போனா போது விட்டுறோம் அப்படின்னாங்க. ஆனா தூங்கி எழுந்து ட்விட்டரை பார்க்கும் பொழுது, எக்ஸ் தளத்தை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் விட கோ பேக் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக் தான் வந்து ட்ரெண்டிங் அடிக்குது. நான் பார்க்கும் போது 126K அளவுக்கு ட்ரெண்டிங் அடிச்சிடுச்சு. ஸோ நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் 2 முன்பாக ஜனவரி 2 தமிழகம் வருகின்றார் என்ற செய்தி அடிப்பட்டது. 2 கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டாக ட்ரெண்டிங் பண்ணி ஒரு 22,000 கூட அவங்களால ட்ரெண்டிங் பண்ண முடியல. இப்போ புதுசா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா, போனா போது நம்ம திமுக ஐட்டிங்ஸை விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம், மக்களுக்கான வெற்ற பார்ப்போம், நாங்கள் மோத விரும்பல, நாங்கள் மோதினோம்னா அவங்க தாங்க மாட்டாங்க, டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன வேலை காட்டாலும் எங்கிட்ட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு திமுகக்காரங்க ஒரு புதிய ஹேஷ்டாகை, கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டாகை விட்டுட்டு இன்னொரு ஹேஷ்டாகை ட்ரெண்டிங் பண்ணுறாங்க. அது என்னடான்னு பார்த்தா மூடிக்கிட்டு போடா ஆடு. அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணாமலை மீது என்னெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ, திமுக சார்பாக யூடியூப்ல யாரெல்லாம் பேசுவாங்களோ, அவங்க என்னெல்லாம் கருத்து தெரிவிச்சாங்களோ, அந்த கருத்தெல்லாம் எடுத்து போட்டு பத்தி ஆடு, உன்னை பற்றி எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஆதரவாளர்களும் பிஜேபி எதிராக இருக்கிறவங்க தெரிவித்த கருத்தையும் எந்தவித சித்தாந்த மாறுபாடும் இல்லாம திமுகக்காரங்க அண்ணாமலை எதிர்த்தா போதும் அவங்க நம்ம ஆளுங்க என்று ஏத்துக்கொண்டு அந்த கருத்தையெல்லாம் வச்சு மூடிக்கிட்டு போடா ஆடு என்ற கேவலமான ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. 70 காலம் கடந்த ஒரு கட்சி, எத்தனையோ ஆளுமைகளை பார்த்த கட்சி, 6 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக வந்து அண்ணாமலை பார்த்து பயந்துட்டு இன்னைக்கு மூடிக்கிட்டு போடா ஆடு அப்படின்ற ஹேஷ்டாக்கும் கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டாக்கும்
இப்படி அண்ணாமலைய பிரதான எதிரியா வைத்து இணையதளத்துல மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இவங்களால எதிர்கொள்ள முடியல. சமூக வலைதளத்திலையாவது அந்த ஆளை வீழ்த்தி விட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அரசியல் களத்துல அவரை வந்து எதிர்கொள்ள முடியல என்பதுதான் இதனுடைய கருத்தா இருக்குது. இதை நான் மட்டும் சொல்ல, அரசியல் களத்துல அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள், அவர் ஒரு போல வந்து எக்ஸ் தளத்துல வைக்கிறார். அந்த ஓட்டெடுப்புல யாரு தமிழகத்தினுடைய பிரபலமான அரசியல் தலைவர் 2023 அப்படின்னு சொல்லும் போது, அதுல நம்ம முதலமைச்சர் ஐயா வரல, ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட கவனம் இழுத்த தலைவர்கள் என்று. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வரல. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வீழ்த்தி 48% வந்து இன்னைக்கு அரசியல் களத்துல பிரபலமாகவும் மக்களால் ஈர்க்கக்கூடிய கவனம் பெற்ற அரசியல் தலைவராகவும் இருந்தார். 48% பெறுகின்றார். சவுக்கு சங்கர் மீடியா நடத்தின கருத்து கணிப்ப நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளை பின்தொடராங்க வச்சுங்களேன், அது எக்ஸ்தலமா இருந்தாலும் சரி, அது யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வலைதளங்கள்ல ஒருத்தரை பின்தொடர்கின்றார்கள் என்றால் அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து அவருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. அப்ப சவுக்கு சங்கருடைய சித்தாந்தம் என்ன? திமுக எதிர்ப்பு, இரண்டாவது அதிமுக ஆதரவு. இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் சவுக்கு சங்கர் அவர்களை பின்தொடர போறாங்க. அவங்களே தமிழக அரசியல் களத்துல வீழ்த்த முடியாத தலைவர், பிரபலமான தலைவர், மக்களிடையே ஈர்ப்பு கொண்ட தலைவர் என்ற வாக்கெடுப்புல அண்ணாமலையர் முதலிடம் வருகிறார்னா, பாத்துங்க தமிழக அரசியல் களத்துல 70 ஆண்டு கட்சியா இருக்கக்கூடிய திமுகவால கூட அண்ணாமலையை எதிர்கொள்ள முடியல. அதனால தான் தினம் ஒரு ட்ரெண்டிங் பண்றாங்க. ஆனா அந்த ட்ரெண்டிங் ஆனது பாஜகவை தாண்டி ட்ரெண்டிங் அடிக்க முடியல. அந்த அளவுக்கு சமூக வலைதளத்துல பாஜகவில் இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன வயதானவனா உட்காந்திங்கன்னா எக்ஸ் தளத்தையும் வந்து இல்லை இன்ஸ்டாகிராமையும் வந்து இல்லை ஃபேஸ்புக்கு ட்விட்டரை பார்த்துட்டு இருக்கிறான் கிடையாது இல்லையா? அதனால பாஜகவை நோக்கி நிறைய இளைஞர்கள் வந்ததுனால தான் சமூக வலைத்தளத்திலையும் சரி பொது தளத்திலையும் சரி பாஜகவை திமுகவில் வீழ்த்த முடியலை. இல்லைன்னு வச்சுங்களேன், பாஜக பொறுத்த வரைக்கும் ஐடி விங்ஸுக்கு என்று ஒரு தலைவர் இருக்காங்களே என்னன்னு தெரியலைங்க. ரெண்டாவது ஐடி விங்ஸ்னு ஒரு சிறப்பு கூட்டத்தை பாஜக நடத்துதா என்று கூட தெரியலைங்க. ஆனால் ஒரு வருடத்துக்கு 3 முறைக்கு மேலாக ஐடி விங்ஸை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக திமுக இருக்கிறது. லேட்டஸ்டா டிஎம்கே ஐடி விங்ஸ் 2.0 என்ற ஒரு புதிய தளத்தை கூட திமுக ஆனது உருவாக்குச்சு. இப்படி எல்லாம் புத்துயிர் ஊட்டி கூட பாஜகவுடைய ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்க்கு இணையாக அவங்களால ட்ரெண்ட் பண்ண முடியல. அதற்காக அண்ணாமலை மீது அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போ அவதூறு பரப்புகின்ற அசிங்கமான வார்த்தையை பதிவிட்டு இணையதளம் முழுவதும் வம்படி செஞ்சிட்டு இருக்காங்களோ அப்போது அண்ணாமலை அவர்களை அரசியல் களத்தில் எதிர்க்க முடியல என்பதுதான் கள யதார்த்தம். இது நான் சொல்லலீங்க, எல்லாம் சொல்றாங்க. அதிமுக சார்பா இருக்கிறவங்க சொல்றாங்க, திமுக சார்பா இருக்கிறவங்க கூட சொல்றாங்க, திமுக பெரிய தலைவலியே இந்த ஆடுதான் அப்படின்னு அவங்களே எக்ஸ்தலத்துல பதிவிடுகின்றார்கள். அந்த அளவுக்கு அண்ணாமலையை வந்து திமுகவில் எதிர்கொள்ள முடியலைங்க. அப்ப சொல்லுகின்ற பொழுது புட்டினா இருந்தாலும் சரி, ஜோ பைடனா இருந்தாலும் சரி, நம்ம மோடிக்கு இணை கிடையாது அப்படின்னு இருக்கும் பொழுது தமிழகத்திலேயோ அல்லது இந்தியாவிலேயோ மோடிக்கு இணையான அரசியல் தலைவர்கள் கிடையாது. அதுலேயோ திமுகவில் இருக்கிறவங்க மோடி அவர்களுடைய கால் தூசி நகம் இருக்குல்ல, அந்த நகத்தில் இருக்கின்ற தூசிக்கு கூட இணை இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசியிருந்தாங்க. உண்மையாகவே வந்து நம்ம மோடி அளவுக்கு செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் உலகத்தில் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. மூட் ஆப் நேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பல்வேறுபட்ட வெளிநாட்டு பத்திரிகை கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி, பிரதமர் மோடி அவர்கள் என்றைக்கு இந்திய பிரதமர் ஆனாரோ அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் பட்டியலில் மோடி அவர்கள் முதலிடத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அண்ணாமலை சொல்றாரு, நம்ம மோடி அவர்களுடைய நகத்தினுடைய நுனியில் இருக்கக்கூடிய தூசுக்கு கூட இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் போற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அந்த அளவுக்கா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கின்ற இல்ல இந்தியாவில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் வந்து மோடியை விட தகுதி குறைந்தவர்கள் என்று சொல்கின்ற போது அப்படிலாம் எடுத்துக்கொள்ள முடியாது. தன்னுடைய தலைவனை உயர்த்தி பேச வேண்டும். தன்னுடைய தலைவனுடைய ஆட்சி எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறது, மற்றவருடைய ஆட்சி எந்த அளவுக்கு ஊழல் நிறைந்திருக்கிறது, ஏமாற்றம் நிறைந்ததாக இருக்கிறது. சோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட காரணிகளுடன் ஒப்பிட்டு தான் உங்களுக்கு நாங்க கொடுக்கிற மதிப்பணம் திரும்ப எங்களுக்கு வரலையே. நீ கொள்ளையடிக்கிறதுக்காக தமிழகத்திலே நாங்கள் திமுகவுக்கு வழிகட்ட வேண்டும். நாம் அனைவரும் அதனை குறைந்தபட்சம் 50% கொள்ளையடித்து விட்டு பிரதமரை பார்த்து பிரதமருடைய காலில் இருக்கக்கூடிய நகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு சமம் இல்லை. பிரதமருக்கு சமம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பிரதமருக்கு சமம்னு உலகத்தில் யாருமே கிடையாது. பிதன் கிடையாது,
புட்டின் கிடையாது, யாரும் கிடையாது பிரதமருக்கு சமம். பிரதமருடைய காலில் இருக்கக்கூடிய நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு சமம் இல்லை என்று சொல்லுகிறேன். பிரதமரை பார்த்து அப்பல் வீட்டு படமா என்று கேட்கும் அளவுக்கு இன்னைக்கு திமுக காரங்க இருக்கிறாங்க. அதாவது மோடியுடைய ஆட்சியும் மற்றவருடைய ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மோடி கால் நகத்தில் இருக்கின்ற தூசி அளவுக்கு கூட பொறாது என்று சொல்றாருங்க. மற்றபடி நம்ம பெருசா எடுத்துக்கொள்ள கூடாது. உலக அளவுல மோடிக்கு இணையான தலைவர் இல்லாத பொழுது தமிழகத்திலும் இந்தியாவிலும் அவருக்கு இணையான தலைவர் இல்லை. எல்லாரும் பேசுறாங்க, இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். லேட்டஸ்டா தந்தி டிவிக்கு நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கூட ஒரு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் சொல்லுகின்ற போது சொல்லுவாரு, மோடி இமேஜை அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு இலகுவாக வீழ்த்த முடியும் என்று நாங்கள் நினைக்கலைங்க, அது முடியாத காரியம், இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக கூட கார்த்திக் சிதம்பரம் பேசியிருந்தாரு. ஓபன் டாக் என்று போட்டிருந்தாங்க தலைப்பில். அந்த அளவுக்கு மோடியுடைய செல்வாக்கு சரியாம தான் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு பெற்றவர் தான் இருக்கிறாரு. அதனால தன் கட்சிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்போதும் தன் தலைவனை உயர வச்சுதான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு மோடி அவர்கள் உயர வச்சு பார்த்திருக்கின்றார் அண்ணாமலை, அதுல தப்பு கிடையாது. எதிர்கட்சிகள் தான் மோடி அவருடைய குறைகளையும் குற்றச்சாட்டுகளும் பொது வழியில் வைக்கணும். அதை மறுக்கக்கூடியவங்க பிஜேபி காரங்களா இருக்கலாங்க. சரி ஓகே. ரெண்டாவது வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற போது இறைவனே திமுக ஆட்சி வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டான் அப்படின்னு கும்பகோணத்துல பேசியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்கய்யா, 1980 மகாமக விழா நடக்கும் பொழுது ஒரு சரித்திரம் இங்க பார்க்கணும். 1980 நடத்தப்பட்ட ஒரு மகாமக விழாவில் கூட திமுகவினுடைய ஆட்சி தமிழகத்தில் இருந்தது கிடையாது. ஆண்டவனே முடிவு செஞ்சுட்டாரு, 1980 நடத்தப்படக்கூடிய மகாமக விழால ஒரு முறை கூட திமுக, 2028 அடுத்த மகாமகம் கும்பகோணத்தினுடைய சரித்திரத்தை மகாமகத்தில் மாற்றி 2 ஆண்டுகள் நமக்கு நேரம் இருக்கு. 2026 மகாமகம் கும்பமேளா நடக்கும் இல்லையா, அந்த தருணங்கள் எல்லாம் திமுக ஆட்சி இல்லவே இல்லையா. அப்படி இருக்கும்போது 2028 திமுக ஆட்சி இருக்க போறது கிடையாதுங்க. 2026 வெற்றி பெற்றா தானே 2028 ஆட்சியில் இருக்கும், கண்டிப்பா இருக்க போறது இல்ல, நாம தான் வெற்றி பெற போறோம் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் அடித்து சொல்லியிருக்கின்றார். ஒருவேளை உண்மையாகவே ஆண்டவனே திமுக ஆட்சி விரும்பலையா அப்படின்னு கொஞ்சம் வரலாறு திரும்பி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு 68 தான் அவங்க இறக்கின்ற பொழுது, கலைஞர் அவர்களுக்கு இறக்கின்ற பொழுது 94 நிறைவடைகின்ற தருணம். ஆனால் இயற்கை எப்படி மரணத்தை பரிசீலித்திருக்க வேண்டும், வயதானவர்களுக்கு முதல் மரணத்தையும் இளையவர்களுக்கு பிறகான மரணத்தையும் தான் பரிசீலித்திருக்க வேண்டும். ஆனால் திமுக ஆட்சி இந்த மண்ணில் வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதா இருந்தா கண்டிப்பா திமுக ஆட்சி வராது என்பது இறைவன் போட்ட கணக்கு போல இருக்குது. ஒருவேளை இன்றைய காலகட்டம் வரைக்கும் கலைஞர் மறைந்து ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் திமுக என்ற கட்சி இருந்திருக்குமா? கலைஞர் இருக்கின்ற பொழுதே ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமையை தனித்து அரசியல் களத்தில் 2026 நின்னாங்க. அந்த தருணத்தில் கூட 13 கட்சிகள் கூட்டணி சேர்ந்து கூட வீழ்த்த முடியலன்னா கலைஞர் இல்லாத தருணத்தில் ஸ்டாலின் அவர்களால் ஜெயலலிதா ஆரோக்கியமாக இந்த நாள் பொழுது வரைக்கும் இருந்தால் வீழ்த்திருக்க முடியுமா? இறைவன் விரும்புகிறான் திமுக இந்த மண்ணுக்கு வேண்டும், திமுக ஆட்சி இந்த மண்ணுக்கு வேண்டும் என்பதை முடிவு செய்து தான் என்ன பண்ணுறான், ஜெயலலிதா முதல்ல அழைச்சிக்கிறான், அதற்கு பிறகு கலைஞர் அவர்களை அழைத்து கொள்ளுகின்றான். அதனால் எதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்கட்டும், அதை எதிர்த்து போராடி பாஜக வெற்றி பெறட்டும் என்பது நம்முடைய ஆசை. இறைவன் திமுக ஆட்சியை விரும்பியிருக்கின்றான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலீங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்க இருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை பட்டியலிட்டிருக்கின்ற ஒப்பமூட்டு சொத்தா அப்படின்ற கணக்குகள் தான். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இல்லை மத்திய நிதியமைச்சர்கிட்ட இருந்து அவங்க ஒப்பமூட்டு சொத்தையாக கேட்டோம், நம்ம மக்களுடைய வரிப்பணத்தை தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்கப்பா. ஆனால் அதுக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டியலே நீண்டதாக போட்டு இதெல்லாம் யாருடைய சொத்து, ஒப்புமுட்டி சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு காட்டு காட்டு காட்டியிருக்கிறாருங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு கோபாலபுரத்து பட்டத்தில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒரு ஆண்டுக்கு முன்பு உங்களுடைய நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் நீங்களும் உங்களுடைய மச்சான் அதாவது ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீஷனும் சேர்ந்து 30,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னாரே, அது உங்க அப்ப வீட்டு பணமா? வேலை கதை என்று சொல்லிவிட்டு மக்களுடைய பணத்தை எல்லாம் சுருட்டு விட்டு ஓடினாரே ஊழல் பாலாஜி, இன்னைக்கு புலாடி சிறையில் இருக்கிறாரே, சம்பாதித்த பணம் உங்கள் அப்பன் வீட்டு பணமா? பொன்முடி அவர்கள் 42 கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச பணத்தை பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காரு, அது உங்க அப்பன் வீட்டு பணமா? மணல் கொள்ளையில
அமலாக்கத்துறை உயர் நீதிமன்றத்தில் சொல்றாங்க, தமிழகத்தில் மட்டுமே மணல் கொள்ளையில ஒரு ஆண்டுல 4,600 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறாங்க. அது உங்க அப்ப வீட்டு பணமா? அதே போல அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் 2,000 கோடி ரூபாய் லாரிய சிக்கரொட்டி வேறு வேறு லஞ்சம் பெற்றிருக்கிறாங்கன்னு நாங்களே அந்த டாக்குமெண்ட் வெளியிட்டு இருக்கிறோம். அது உங்கள் அப்பன் வீட்டு பணமா? ஜெகத் ரட்சகனுடைய வீட்டுல 2 மாதங்களுக்கு முன்பு ரயில் நடத்தப்பட்ட பொழுது 1,250 கோடி ரூபாய் வரி வைப்பு நடந்தது, அப்பன் வீட்டு பணமா? அல்லது 11 அமைச்சர்கள் உங்களுடைய மந்திரி சபையில் இருக்கிறாங்க, 11 அமைச்சர்களும் கோடி கோடியாக கொண்டெடுத்திருக்கின்றார்கள், அது உங்க அப்பன் வீட்டு பணம். இதை நான் கேட்கலையே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனும் திரும்ப கேட்கிறேன், அதான் எங்க பணையா? சரிங்க, என் மண் என் மக்கள் நடைப்பயணம் பொறுத்த வரைக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேற்று தொடங்கி இருக்கிறாரு. மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. மக்கள் ஆதரவு குறைந்த மாதிரி தெரியல. எங்கும் கூட்டம் தான். அழைத்து வந்த கூட்டத்தை விட தூர நின்று அண்ணாமலையை பார்த்து கையசைக்கின்ற கூட்டங்கள் அதிகமா இருக்குது. அண்ணாமலையை பார்த்து கை குலுக்கி விட வேண்டும் என்று துடிக்கின்ற கூட்டங்கள் அதிகமா இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் மீண்டும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் உருவாக்கி கொண்டு இருக்கின்றார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அது ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி அதான் உண்மை. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். சேனலுடன் இணைந்திருங்க. நன்றி நண்பர்களே.